முன்மாதிரியா இருக்க வேண்டியவர்களே பெற்றோர்கள் தான். ஏன்னா அங்கதான் முதல் பள்ளிக்கூடமே ஆரம்பிக்குது. அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்தாதான் ஆசிரிய பெருமக்கள் அதை சரிப்படுத்தி சிற்பியாக மாறி ஒரு சிற்பத்தை செதுக்குவது போல இந்த பிள்ளைகளுக்கு செதுக்கி எடுப்பது முறையிலும் சேர்த்து கொடுக்கிற முறையிலும் அவர்கள் இந்த அறிவையும் உலக ஞானத்தையும் ஊட்டுகிறார்கள். நீங்க பிள்ளைகளுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அவனுக்கு எல்லாம் தெரியும்னு நம்புங்க. முதல்ல எல்லாம் தெரியும். என் பிள்ளை யார் ஜெயிக்க முடியும், அவன் தான் ஜெயிப்பான் அப்படி நம்புங்களேன். இது என்ன ஆக போதோ ஏதாவது போதோ அவநம்பிக்கை அவன் முன்னாடியே விதைக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்றேன், அவநம்பிக்கை அவன் முன்னாடி விதைக்காதீங்க. நான் பல பிள்ளைகளை நான் சர்வே பண்ணியிருக்கிறேன், என்னுடைய நூல்கள் எழுதியிருக்கேன். 6வது வகுப்பு படிக்கிற பையன் பேப்பரை தூக்கி நான் சாப்பிடும்ல பேப்பர் திருத்தி இருக்கேன், இன்னொரு பேப்பரை திருத்தி இருக்கும் போது பக்கத்தில் வந்து சைலண்டா நின்னான். என்ன ஒரு 2 மார்க் போட்டீங்கன்னா போட்டா பாஸ் ஆயிடுவேன். பாஸ் ஆனா என் பரம்பரையே சந்தோஷப்படும். எனக்கு அடி வயிறு கலக்குது, இவன் என்ன பரம்பரையோ, இவன் என்ன பண்ண போறானோ. போட முடியாதுதான்டா 33 நிறுத்திருக்கிறேன் சார். இந்த பள்ளிக்கூடத்திலே நீங்க ரொம்ப நல்லவன் எல்லாம் பேசிக்கிறாங்க சார். இதெல்லாம் சிலபஸில் ஆகுது, பாடபுஸ்தகத்தில் ஆகுது. அவன் புத்தியில் இருக்குதுயா, புத்தியிலிருந்து புறப்படுது அந்த வார்த்தை. மனசு மாறுமா மாறாதா? 2 மார்க் போட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்குள்ள அவனுக்கு வேண்டியவன் எழுந்து வந்துட்டான். அவனை பார்த்து என்னடா முருகேசா ரொம்ப நேரமா ஐயா தொந்தரவு பண்ற, ஒன்னே இல்லடா. இன்னுமா கேட்டேன், 2 மார்க் கேட்டேன்டா. போடா வாழ்க்கையில நம்பிக்கை நம்பிக்கைன்னு அடிக்கடி சொல்ற மகான்ற அவரு 5 போடுவார் நம்பிடா. சாமியே 2 கை வழி இல்லை, இவன் 5 போடுவார் நம்புன்னு சொல்லிட்டானா? அவனை சமாதானப்படுத்திட்டு என்ன பார்த்து சொல்றான், சார் சின்ன புள்ள சின்ன பையன் சார், அவன் போடு சார், இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்ல. என்னையும் பயமுத்திட்டானா? சரி, அவன் நம்பிக்கை வீண் போக கூடாதுன்னு அங்க அற இங்க எங்களுக்கு தெரியும் எங்க குறைக்கணும் எங்க கூட்டணும்னு அங்க அற இங்க அறன்னு போட்டு அடிச்சு சூழிச்சு 33-38 ஆக்கி பேப்பர் அவன் கையில கொடுக்குறேன். அவன் பவியமா பேப்பரை வாங்கி அவனுக்கு சப்போர்ட் பண்ணவன் பார்த்து சொல்றான், என்னமோட உன் புண்ணியத்துல நான் பாஸ் ஆயிட்டு போறான் சார். நான் என்ன கேட்கிறேன், மார்க் போட்டது நானு, புண்ணியம் அவனுக்கா? ரசிங்க, வாழ்க்கையில ரசிங்கன்றேன். எப்ப பார்த்தாலும் துன்பம் வந்த மாதிரியே இருக்கக்கூடாது, துன்பம் வந்த மாதிரி சந்தோஷமா இருங்க. கடவுள் கொடுத்த வாழ்க்கையினா கொண்டாடணுங்க, நம்ம கொண்டாடணும். நம்ம முதல்ல கொண்டாட தயாரா இருந்தாதான் பிள்ளைகளும் கொண்டாடுவோம். நிச்சயமா அவனை சந்தோஷமா வச்சிருங்க, நிறைய மார்க் வாங்குவான். நீங்க சொல்லாமலே வாங்குவான். அட 40 மார்க் வாங்கிருந்தான் மட்டுமே, தட்டி கொடுங்க தாய்மார்களுக்கு சொல்றேன், ஒப்பனை விட 5 கூட வாங்கியிருக்கடா. அவன் யோசிப்பான், அப்பா 35 தானே, சந்தோஷத்தினுடைய எல்லைக்கு போங்க அப்பா. அதை 60 வாங்குவான், 70 வாங்குவான், 80 வாங்குவான், 100 வாங்குவான். சாதனையாளர்கள் பாராட்டப்படுவதனால் உருவாக்கப்படுகிறார்கள். நான் கேட்கிறேன், மேதக அப்துல் கலாம் ஸ்டேட் பஸ்டா சென்ட்ரல் பஸ்டா? சாதாரணமாமா, மீடியமா படிச்சாரு. ஆனா உலகமே கொண்டாடுகிற இந்திய தேசத்தில் 5% தான் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்ற வரலாறு பெற்ற போதிலும் அந்த 5% ஒருவர் தான் இந்தியாவிய உலகத்தில் தூக்கி பிடித்தார் இல்லையா? பொக்ரான் அணுகுண்டு சோதனைக்கு பிறகுதான் மறுநாள் அமெரிக்கா இந்தியா வல்லரசாகும்னு உச்சரிச்சான். அந்த வார்த்தையை வரவழைச்சவரே அவர் தான். திறமையும் வளங்க, புத்திசாலித்தனத்தையும் வளங்க, ரெண்டும் வளர்க்கணும். வாழ்க்கைக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும். படிப்பறிவும் வேணும், பட்டறிவும் வேணும். பிள்ளைகளை எல்லா கோணத்திலையும் பாருங்க, பாராட்டுங்க. அவனுக்குள்ள எவ்வளவு இருக்கு தெரியுமா? என் அன்பு மாணவ கண்மணிகளே, செல்வங்களே, இதுவரைக்கும் நான் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பேசியிருக்கேன். உங்களுக்காக நான் 1-2 சொல்றேன். நீங்க என்ன நான் சொன்ன கேட்பீங்கன்ற நம்பிக்கையில தான் சொல்றேன். இந்திய தேசத்துக்கு கிடைத்திருக்கிற எதிர்கால தூண்களை நீங்க தான். உங்களை நம்பி 2 வார்த்தை சொல்றேன். 1330 குரட்பாக்களை ஒப்பிக்கிற பிள்ளையை விட ஒரு குரல் படி வாழ்கிற பிள்ளை தான் உயர்ந்தவன் என்று கருதுகிறவன் தான். நீ வாழ்ந்து காட்டு.
ஒழுக்கம் இல்லாத படிப்பு எவ்வளவு உயரத்தில் போனாலும் அந்த படிப்புக்கு மரியாதை கிடையாது. உதாரணம் சொல்லட்டுமா, சச்சின் டெண்டுல்கர் மிகப்பெரிய கிரிக்கெட் விளையாட்டு வீரர் என்பது உலகமே கொண்டாடுகிற ஒரு வீரர். அவரிடத்தில் அண்மையிலே ஒரு மதுபான விற்பனை பெரிய கம்பெனி அவரிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார்கள், மிஸ்டர் டெண்டுல்கர் எங்கள் மதுபானத்துக்கு நீங்கள் ஒரு விளம்பரம் நடித்துக் கொடுத்தால் 1000 கோடி ரூபாய் தருகிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது சச்சின் டெண்டுல்கர் சொன்னார், என்னை பின்பற்றுகிற இளைஞர்கள் உலகத்தில், அதுவும் குறிப்பாக இந்தியாவில் பல லட்சக்கணக்கான இந்திய இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தவறான பாதையை காட்ட மாட்டேன் என்று மறுத்தார். இதுதான் அவரிடத்தில் காணப்படுகிற ஒழுக்கத்தினால், பண்பாட்டால், கலாச்சாரத்தால் உயர்ந்த சிறப்பு. அந்த சிறப்பு உங்களுக்கும் வரணும். குறைஞ்சபட்சம் எப்படி வரணும்னா, பெத்த தாயையும் தகப்பனையும் மதிக்கப்பட்டுட்டாலே போதும். ஏன்னா கடவுள் இந்த பிறவியில் உங்களுக்கு ஒரு நல்ல தாயையும் நல்ல தந்தையையும் கொடுத்துருக்கான், நல்ல ஆசிரியர்களையும் நல்ல முதல்வரையும் நல்ல பள்ளியையும் கொடுத்துருக்கிறான். பெருமதிப்போடு இருங்க, அவங்கள வணங்குங்க. தாய் தந்தையருடைய வாழ்த்தை விட தெய்வத்தின் வாழ்த்து கூட அடுத்தது தான். இவங்களை வணங்குங்க, அவங்களுடைய பிளஸ்ஸிங், அவங்க வாழ்த்த வாழ்த்த நீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. இதுதான் நிதர்சன உண்மை. கண்கண்ட தெய்வம் அவர்கள்தான். தாயிற் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று இந்த பொன்மொழிகள் உருவாக்கப்பட்டதே யாரு, உங்களுக்காகத்தான். ரெண்டு செய்திகளை நான் சொல்லட்டுமா? ஒரு பையன் இன்டர்வியூக்கு போறான், 50 பேரை அரங்கத்தில் உட்காந்துங்கிறாங்க, 49 பேர் ஏற்கனவே உட்காந்துங்கிறான், அதில் 50வது ஆளாக போய் உட்காந்தான். ஒவ்வொருத்தராக அழைக்கிறான், உள்ள இன்டர்வியூ நடக்குது, தேர்முக தேர்வு நடக்குது, வேலைக்கு சேர்த்துக்கிறதுக்காக 10 பேர் சேர்ந்து அவன் அவன் அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். இந்த பையன் பார்க்குறான், தேவையில்லாத ஒரு இடத்துல மின்விசிறி ஓடுது, திகழ்ப்பட்டிருந்தால் நான் நினைவுபடுத்துகிறேன், தேவையில்லாத இடத்துல மின்விசிறி ஓடுது, எழுந்து போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வர்றான். இப்படி திரும்பி பார்க்கறான், வாஷ் மெஷின்ல தண்ணி போயிட்டு இருக்கு, லீக்கேஜ், ஓடி போய் இவனா நிறுத்தனான். 49 பேரும் அழைக்கப்பட்டு நேர்முக தேர்வு இன்டர்வியூ முடிஞ்சு வெளியே போன பிற்பாடு இவன் பெயரை கூப்பிடுறாங்க, உள்ள போறான். போகிற போது ஏற்கனவே போனவன் போட்ட அந்த பேப்பரை கிழிச்சு போட்ட தாளெல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு உள்ள போனான். யூ ஆர் அப்பாயிண்டட்னு உள்ள போன உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. என்ன கேட்கவே இல்லையே, கேள்வியே கேட்கலையே, எப்படின்னு கேட்டான் அந்த பையன். சிசிடிவி கேமரா மூலமாக உங்களை உன்னை ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவையில்லாத ஓன மின்விசிறியை நிறுத்தின, தேவையில்லாமல் ஓன வாட்டரை நிறுத்தின, குப்பையை தேட வேண்டிய இடத்துல சேர்த்த. இந்த கல்ச்சர், இந்த பண்பாடு, இந்த பொறுப்பு, இந்த கடமை உணர்ச்சி, இது இப்படிப்பட்டவர் தான் என் கம்பெனிக்கு தேவை என்பதனால் உன்னை தேர்வு செய்தேன் என்று சொன்னார்கள். அந்த பையன் வெளியில வந்து அழறான், கண் கலங்குறான். இந்த இன்டர்வியூ நடத்தினவர் கேட்கிறாரு, ஏண்டா அழற, உனக்கு தான் வேலையை கொடுத்துட்டுமே. அதுக்கு இல்லையா, அதுக்கு இல்லையா, எங்க அப்பாவை நினைச்சு பார்க்கறையா, எங்க அப்பாவை நினைச்சு பார்க்கறையா, எங்கள் வீட்டில் நான், என் தம்பி, என் தங்கச்சி 3 பேர் உட்காந்துருப்போம் ஐயா. அப்பா வெளியிலேருந்து வந்தார்னா எங்கேயாவது ஃபேன் ஓடிச்சுன்னா, ஏண்டா ஏண்டா மக்கு, ஏண்டா கழுதே, போய் நிறுத்தப்படாதா, நீ தானடா மூத்தவன் அப்படின்னு என்ன அப்பப்போ திட்டுவாருங்க. எந்த தவறு எங்கே நடந்தாலும் என்ன தான் திட்டுவாரு, மற்றவங்கள கேட்காம என்னையே கேட்குறாரு, என்னையே திட்டுறாரேன்னு அப்பப்போ நான் வருத்தப்பட்டது உண்மைதான் ஐயா. இன்னைக்கு தான் நினைக்கிறேன், எங்கள் அப்பா என்னை திட்டலையா, எதிர்காலத்துக்கு என்னை தீட்டி இருக்கிறார் என்ற உண்மை எனக்கு இன்றைக்குத்தான் தெரிந்தது என்று அவன் உண்மை உணர்ந்தான். எந்த அப்பாவும் பிள்ளை கெட்டு போடணும்னு சத்தியமா நினைக்கவே மாட்டான், எந்த அம்மாவும் பிள்ளை கெட்டு போடணும்னு நினைக்கவே மாட்டான். உலகத்திலேயே தியாகத்தின் மறு அவதாரங்கள் தாயும் தந்தையும் தான். அதை மனசுல முதல்ல பதிவு பண்ணி, அதனால்தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போஸ்டிங்கில் பொருத்தம் போய் முதல் மாதம் சம்பளம் 50,000 ரூபாயை வாங்கி வந்து அம்மா கிட்ட சொன்னான், அம்மா இதை சாமி படத்தில் வைக்கிறேன், அப்பாவை எடுத்துக்க சொல், தப்புடா நீ செய்யறது தப்பு, அப்பா கையில் கொடு, முடியாதுமா, ஏய் அப்பா கையில் கொடுறா, வேண்டாமா, ஏன், 12 வருஷமாக கை நீட்டி வாங்கினியடா, படிக்கும் பள்ளிக்கூடம் படிக்கும்போது
நாலு ஆண்டுகளா டிகிரி மடிக்கும் போது கை நீட்டி வாங்கினே, அப்போ உனக்கு தெரியலையா அப்பா கையில திருப்பி கொடுக்கணும்ன்ற எண்ணம் உனக்கு வரலையா? அம்மா அம்மா புரிஞ்சுக்காம பேசாதம்மா, புரிஞ்சுக்காத பேசாதம்மா. அம்மா நீ சொல்றது உண்மை. 16 ஆண்டுகளும் என் தந்தையிடத்தில் நான் கை நீட்டி வாங்கிய போதெல்லாம் என் கை கீழே இருக்கும், அவர் கை மேலே இருக்கும். முதன் முதலாக சம்பளத்தை நான் கொடுக்க போனால் என் கை மேலேயும் அவர் கை கீழேயும் வர நான் விரும்பவில்லை. படத்துல வச்சிருக்கேன், சாமி கிட்ட வைக்கிறேன், அந்த சாமியை எடுத்துக்க சொல்லு. உள்ள வந்த அப்பா கேட்டு கண்ணீர் வடித்தார். அழுகை கண்ணீரை வரவழைப்பவன் பிள்ளை அல்ல, ஆனந்த கண்ணீரை வரவழைப்பவன் தான் பிள்ளை. பண்போடு இருங்க, ஒழுக்கத்தோடு இருங்க. அந்த ஒழுக்கமும் பண்பாடும் தான் உலகத்திலே உங்களை நிமிர்த்து காட்டும். நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் ஜெயிப்பீங்க. அசைக்க முடியாத ஒழுக்க பண்புகள் உங்களுக்கு உருவாகணும். நான் கேட்கிறேன், இந்த பள்ளியில உருவாகலாம் ஒழுக்கம் உலகத்தில் எங்கேயும் உருவாகாது உனக்கு. ஏன்னா ஒழுக்கம் தான் இவங்களுக்கு ஜீவன். ஒழுக்கத்துக்கு பிறகுதான் உயர் கல்வி. ஏன்னா இந்த அமைப்புகளில் படித்த அத்தனை பிள்ளைகளும் உலகத்தில் ஸ்டாரா இருக்கிறான், பிரகாசமா இருக்கிறான். அந்த மாதிரி நீங்க இருக்கணும். ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, மகிழ்ச்சியா இருங்க, ஆனந்தமா இருங்க, பெற்றோர்களை மதிங்க. பெண் குழந்தைகள்லாம் அங்கே இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன். என்னைக்காவது வீட்டுக்கு போய் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு சிறப்பு உண்டு தெரியுமா உங்களுக்கு? ஸ்கூல் விட்டு பெண்ணோ பிள்ளையோ ஓடி வந்தா வாசல்ல அம்மா அப்பா இருந்தா அப்பா கேட்குற கேள்வி வேற, அம்மா கேட்குற கேள்வி வேற. அப்பா என்ன கேட்பார் தெரியுமா? என்னென்ன பேப்பர்லாம் கொடுத்தான், எவ்வளோ மார்க்கு, எதை எதை கொடுத்தாங்க, எவ்வளோ மார்க்கு. அங்கேருந்து உள்ளேருந்து அம்மா வரும், சும்மாரியா, அதுவே சோர்ந்து போய் வருது. சும்மா பேப்பர் பேப்பர்னு. அடியே அம்மா கொடுத்தன தயிர் சோறு மத்தியானம் பத்துச்சா? அப்பா அறிவை பார்ப்பார், அம்மா அடிவயிரை பார்ப்பாள். ஏன் தெரியுமா? அடிவயிறு காஞ்சா அறிவு தீங்கிரும் என்ற தேவ ரகசியம் அந்த தெய்வத்துக்குத்தான் தெரியும். அதனால தாயை வணங்கு, தந்தையை போற்று. ஒரு நாளாவது நீ வீட்டுக்கு போய் அம்மாவை பார்த்து கேளு, அம்மா நீ டயத்துக்கு சாப்பிட்டியா, அப்பா நேரத்துக்கு மாத்திரை போட்டியாப்பான்னு கேளு. ரெண்டு பேரும் அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க, நேராக வாஷ்பேஷனில் போய் முகம் கழுவுவாங்க. ஏன் தெரியுமா? கண் கலங்கியதை அந்த கண்ணீரை பிள்ளைகள் பார்க்கக்கூடாது என்று கருதி முகத்தை கழுவுவது போல் அந்த கண் தண்ணீரோடு கண்ணீரை கலந்து விடுகிற தாய் தந்தையரை நீ பார்க்கிறோம். ஏன் அந்த பாச வெளிப்பாடு வார்த்தை தான் ஐயா. நல்ல வார்த்தைகளை கேளுங்க ஐயா. அம்மா அப்பாவை வாழ்த்த ஒன்றும் இல்லை, நம்ம செய்ய போகிறது இதை கேட்டாலே போதும். உன்னை பெற்றதற்கான பெருமையை அவர்கள் அடைவார்கள். அவர்கள் வாழ்த்த வாழ்த்த நீங்கள் வளர்ந்து கொண்டே வருவீர்கள். நீங்கள் நிறைவு காலம் வரையில் 1000 பால் குடங்களை அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வதை விட பெற்ற தாய் தந்தைக்கு அடிவயிருக்காமல் காயாமல் சோறு போடுங்கள். கடவுளே உங்கள் வீட்டில் குடியேறி இருப்பான் என்று இந்த பிள்ளைகளுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன்மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்று தாயினுடைய பெருமையைத்தான் சொல்லியிருக்கிறார். திருவள்ளுவரில் குறளில் எத்தனை அதிகாரங்குது? 133 அதிகாரம். ஒரு அதிகாரத்திலேயாவது தாய்க்கு சொல்லியிருக்கார் அவர், மனைவிக்கு சொல்லியிருக்கிறார், கணவனுக்கு சொல்லியிருக்கிறார், அரசனுக்கு சொல்லியிருக்கார், அதிகாரிக்கு சொல்லியிருக்கிறார், எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறார். தாய்க்கு மட்டும் அவர் அதிகாரம் எழுதலை. ஏன் தெரியுமா? தாய் சொல்லித்தான் எனக்கு எல்லாம் தெரியும் என்று, தாய்க்கு நான் சொல்ல வேண்டியது என்ன இருக்கிறது என்று திருவள்ளுவரே ஒதுங்கி இருக்கிறார் என்றால் உலகத்திலே உயர்ந்த அம்சம் பெற்ற தாய். பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் உன்னை பற்றி ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை நனவாக்குகிற பாதையில் பயணித்தால் நிச்சயமாக உனக்கு இந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள் பெரிய பாக்கியம் செய்தவர்கள். நீங்கள் பண்பாளர்கள். நான் வந்து அறையில் உட்கார்ந்த போதே தமிழ்துறை சார்ந்த ஆசிரியர்களும் மற்ற ஆங்கிலத்துறை மற்ற பிறதுறை சார்ந்த ஆசிரியர்களும் நம்முடைய முதல்வர் ஐயாவை அவ்வளவு அழகாக பாராட்டினார்கள். முதன் முதலாக ஆசிரியர்கள் ஒரு முதல்வரை பாராட்டுகிற மனிதநேயத்தினுடைய பண்பை நான் இங்குதான் முதல் முதல்ல சந்தித்தேன். அவர் எங்களுக்கு வாய்த்திருப்பது அவ்வளவு பெருமை அப்படின்னு சொன்ன வார்த்தை இருக்குது, சந்தோஷமான வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குகிற இந்த மாமனிதர் நம்முடைய
முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய பொருளாளர் அவர்களுக்கும் நம்முடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் இருபால் ஆசிரியர் சகோதர சகோதரிகளுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட இந்த பிள்ளைகளை உயர்த்துகிற மிகப்பெரிய ஏணியாகவும் தோணியாகவும் உங்களை இறைவன் இந்த பிறவியிலே படைத்திருக்கிறான். அதை உயரிய முறையில் உரிய முறையிலே செய்து அவர்கள் உலகம் முழுவதும் வளம் வருகிற போது, இதே பாண்டிச்சேரியில் ஜிப்மர் ரோடில் அல்லது உங்கள் பள்ளி வளாகத்தில் போகிற போது, இதோ போகிறாரே ஐஏஎஸ், இதோ போகிறாரே ஐபிஎஸ், இதோ போகிறாரே அமைச்சர், இதோ போகிறாரே தொழிலதிபர், அவர் என்னுடைய மாணவர் என்று சொல்லிக் கொள்வதில்தான் ஒரு தியாக சுகம் இந்த ஆசிரியர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் இருக்கிறது என்பதை சொல்லி அந்த பெருமையை இந்த பிள்ளைகள் தேடி தருவார்கள்.